திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாத்மாவோடும் இருப்பதாக. பொழுகும் போற்றும் பூண்டி புதுமை தாயின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை கண்டுகொண்டிருக்கின்ற அன்பு சகோதரமே, உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த தெய்வீக திருப்பலிக்கு வரவிருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று தாயாக திருச்சபையானது புனித இரண்டாம் ஜான்பால் முன்னாள் திருத்தந்தை அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நம்மை அழைக்கின்றது. அமைதியின் தூதுவராக, மன்னிப்பின் சிகரமாக என்று பலவாறு அழைக்கப்பட்ட திருத்தந்தை, போலந்து நாட்டிலே பிறந்தவர். இளம் வயதிலேயே தன் தாயை இழந்த பொழுதிலும் அன்னை மரியாமை தனது தாயாக கொண்டு வாழ்ந்தவர். இதோ உம்மகன் என்று சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தையை தனதாக்கி கொண்டு அன்று முதல் தன்னுடைய கடைசி காலம் வரை அன்னை மரியாவை தன்னுடைய தாயாக, இறைவனை தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர். தன்னுடைய வாழ்நாளில் ஏற்படுகின்ற இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சவால்கள், பணிகள் அத்தனையிலும் அன்னையோடு இணைந்து ஜெபமாலை ஜபித்துத்தான் அவருடைய பணியை ஆற்றிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த புனிதரை நினைவு கூர்ந்து ஜபிக்கின்ற நாமும் அவரைப் போல அன்னையின் மீதும் தந்தை இறைவன் மீதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதும் மிகுந்த பற்று கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளாக வாழ இத்திருப்பலியிலே நம் அன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான முறையில் ஒப்பு கொடுக்க, தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளப்படுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் போக்கி நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இறக்கம் வையும், ஆண்டவரே இறக்கம் வையும், கிறிஸ்துவே இறக்கவையும், ஆண்டவரே இறக்கவையும், ஆண்டவரே இறக்கவையும், ஆண்டவரே இறக்கவையும். மன்றாடுவமாக இரக்கம் நிறைந்த இறைவா, திருத்தந்தை புனித ஜான்பால் உமது அனைத்துலக திரு அவைக்கு தலைமை பொறுப்பேற்க நீர் திருவுளமானீரே. அவரது படிப்பினையால் அறிவுறுத்த பெற்று மனித இனத்தின் ஒரே மீட்பராகிய கிறிஸ்துவின் மீட்பும் எங்களுக்கு தருகின்ற அருளை திறந்த உள்ளத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள்வீராக.
உம்மோடும் தோயாவியாரின் ஒன்றிம்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். இயல் 3 இறைவாக்கியங்கள் 14-21 வரைய. சகோதர சகோதரிகளே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கின்ற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகின்றேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் கிறிஸ்து உங்களுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத எந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீராக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வாராக. நம்முள் வல்லமையோடு செயல்களோடும் நம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லமையான கடவுளுக்கே திருச்சபையின் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதி நரம்புகள் யாழிசையால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு மேன்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவரது நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. ஆண்டவரின் எண்ணங்களே என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்திற்கு திட்டங்களை தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும். ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றவர். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நீ நான் இவ்வாறு கருதுகின்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. இயல் 12 இறைவாக்கியங்கள் 49-53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியதும், மண் உலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறேன்.
மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றார் நினைக்கின்றீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புலகும் போற்றும் பூண்டி புதுமை தாயின் அன்பு பிள்ளைகளே, யோவானர் செய்தி 2:3-4 வசனங்களிலே காண ஒரு திருமண நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். அதிலே அன்னை மரியாள் இயேசுவை பார்த்து ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது நாம் இயேசுனுடைய பதிலில் இவ்வாறாக பார்க்கிறோம். அம்மா, அதை பற்றி ஏன் என்னிடம் கூறுகிறாய்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லுவதை நாம் வாசித்திருக்கிறோம். அதுபோல யோவான் நற்செய்தி 19:26 வசனத்தில் இயேசு சிலுவையில் தொங்குகின்ற பொழுது தன் தாயை பார்த்து இதோ உன் மகன் என்று சொல்வார். அங்கேயும் அம்மா இதோ உன் மகன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். ஆனால் விபிலியத்தினுடைய மூல மொழிபெயர்ப்புக்கு போனோம் அப்படின்னா அங்கே பெண்ணே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். நம்முடைய விபுலத்தில் நீங்கள் அந்த வார்த்தையினுடைய அடிக்குறிப்பில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இங்கு பெண்ணே என்று இயேசு தன் தாயை பார்த்து அழைப்பதனால் அவரை இழிவாக எண்ணுகிறாரோ என்று நமக்கு தோணலாம். ஆனால் அது அல்ல, மாறாக அதற்கு ஒரு பின்னணியை வைத்துத்தான் கூறப்பட்டிருக்கிறது. என்ன என்றால், அன்னை மரியாள் பெண்களுள் முதன்மையான பெண்ணாக இருக்கின்றார் என்பதை சுட்டி காட்டவே இவ்வாறு கூறப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவேத்தான் அன்னை மரியாவை புதிய ஏவாள் என்று நாம் அழைக்கின்றோம். எப்படி அன்னை மரியாள் புதிய ஏவாளாக இருக்க முடியும் என்று பார்த்தோமானால் நாம் சற்று பிரித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டில் வருகின்ற ஏவாளுக்கும் புதிய ஏற்பாட்டில் வருகின்ற அன்னை மரியாள் என்ற புதிய ஏவாளுக்கும் உள்ள வேறுபாடை நாம் தெரிந்து கொண்டோமானால் ஏன் அன்னை மரியாள் புதிய ஏவாள் என்று அழைக்கப்படுகிறாள் என்பதை புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, கடவுள் ஆதாம் ஏவாளை தன்னுடைய சாயலாக அவருடைய உருவிலே படைக்கிறார் என்பதை பார்க்கலாம். இது ஏவாளுக்கு. மரியாவை எடுத்துக்கொண்டோமானால் அதையே தன்னுடைய உருவில் தான் படைக்கிறார். ஆனால் ஆவியால் நிரப்பப்பட்டவராக அன்னை மரியாள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்போ புதிய ஏவாள் என்பவள் ஆவியால் நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் விளக்கிய கனியை பழைய ஏற்பாட்டு ஏவாள் உண்ணுகிறாள். ஆனால் புதிய ஏற்பாட்டு ஏவாளாகிய மரியாளும் கடவுளுடைய வார்த்தையை உண்ணுகின்றார். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. வார்த்தையை தனதாக்கி கொள்கின்றார், வார்த்தையை அனுபவிக்கின்றார், கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தாயாக மரியாள் இருக்கின்றாள். அவள் விளக்கப்பட்ட கனியை தின்றால் இவ்வளவு மண்ணை மரியாளோ கடவுளுடைய வார்த்தையை தன் உணவாக்கி கொண்டாள். அதுதான் இங்கு அன்னை மரியாள் புதிய ஏவாளாக நாம் பார்ப்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மூன்றாவதாக, அவர் விளக்கப்பட்ட கனியை தின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார்? உண்பதற்கு சுவையானது என்று சொல்லுகின்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டு மரியா வாழ்க்கையில் ஏவாள் மரியாவை பார்த்தோம் அப்படின்னா அழகும் அவரும் அந்த சுவையை எடுத்துரைக்கின்றார். திருப்பாடல் புத்தகத்தில் 119:103 மூன்றாவது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமானால், உம் சொற்கள் நாவிற்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிதாக இனிமையானதாக இருக்கிறதாக பார்க்கணும். ஆக
அவர் விளக்கப்பட்ட கனியை தின்றவள் சுவையானதாக இருக்கிற என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தை உண்ட அன்னை மரியால், கடவுளுடைய வார்த்தையை தனதாக்கி கொண்ட அன்னை மரியால், இது எனக்கு தேனினும் மேலான இனிமையாக இருக்கிறது என்பதை அன்னை மரியால் அனுபவித்திருக்கின்ற. ஆகவே கடவுளுடைய வார்த்தை எனக்கு தேனினும் இனிமையாக இருக்கின்ற அனுபவத்தை பெற்றதனால் அன்னை மரியால் புதிய ஏவாள் என்று அழைக்கப்படுகிறோம். நான்காவதாக, கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருப்பதாக பழைய ஏற்பாட்டு ஏவாள் சொல்வாள். ஆனால் புதிய ஏற்பாட்டு ஏவாள் அன்னை மரியால் அழகாக சொல்வாள். எரேமியால் புத்தகத்திலே 15-16 வசனத்திலே வாசித்து பார்த்தோம்னா, உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியை தந்தன, எனக்கு உவகை தந்தன என்று சொல்கிறார். அவள் அடைகின்ற களிப்பு என்பது வேறு, அன்னை மரியால் பெறுகின்ற களிப்பு என்பது வேறு. அது சுயநலமிக்க கடவுளுடைய கட்டளை மீறிய களிப்பு, நிரந்தரம் அல்ல, அழிவுக்குரிய ஒன்று. ஆனால் அன்னை மரியால் அனுபவித்த களிப்பு அல்லது மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானது. அது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது, கடவுளுக்கு அர்ப்பணமானதாக இருப்பதை நாம் பார்க்கலாம். ஐந்தாவதாக, நாம் பழைய ஏற்பாட்டு ஏவாளில் எப்படி வாசிக்கின்றோம்? அவள் கடவுளை போல் ஆவார்கள் என்று வாசிக்கின்றோம். இங்கே பார்த்தோம்னா, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்கள் என் தாயும் என் சகோதரரும் ஆவார் என்று சொல்லி லூக்காஸ் நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்படின்னா அன்னை மரியால் இறை வார்த்தையை கேட்டார், உள்ளத்தில் வைத்து சிந்தித்தார், அதை வாழ்வாக்கினார். ஆகவே இறைவனுக்கு மட்டும் அவள் தாயாக மாறவில்லை, நம் அனைவருக்குமே அவள் தாயாக மாறினாள் என்பதை பார்க்கணும். ஆகவே தான் அன்னை மரியால் புதிய ஏவாள் என்று அழைக்கப்படுகின்றார். ஆறாவதாக கவனித்து பார்த்தோமானால், அந்த பழைய ஏற்பாட்டு ஏவாளுடைய வார்த்தைகளை கவனித்தோம், நன்மை தீமையை அறிகின்றவர்களாக இருந்தார்கள் என்று வாசிக்கின்றோம். இங்கு நாம் சற்று புதிய ஏற்பாட்டு அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அப்படின்னா யோசுவா புத்தகத்திலே 1:8 வாசிக்கிறோம், இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு, அப்பொழுதுதான் நீ நலம் செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்று சொல்வார். ஆக அது நன்மை தீமை அறிகின்ற ஒரு நிலையை காட்டினாலும் இது எல்லாவற்றிலும் வெற்றியை காணக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கணும். ஆகவே அன்னை மரியால் வார்த்தையை வாழ்வாக்கி கொண்டதால் எல்லாவற்றிலும் நலத்தை பெற்றாள் என்பதை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு ஏவாள் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்படியாமல் இருந்தார். ஆனால் அன்னை மரியால் இதோ ஒரு வார்த்தையின்படி ஆகட்டும் என்று கீழ்ப்படைந்தவராக மாறுகின்றார். ஆகவே தான் இவள் புதிய ஏவாளாக அழைக்கப்படுகின்றார். பழைய ஏற்பாட்டு ஏவாள் தண்டிக்கப்பட்டால் புதிய ஏவாள் உயர்த்தப்பெற்றார், எல்லாருக்கும் தாயாக உயர்த்தப்பெற்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி அவள் சாவை கொண்டு வந்தால் இவர் நம் அனைவருக்கும் வாழ்வை கொண்டு வந்தால் என்பதை பார்க்கலாம். அவள் சாவுக்குரிய நஞ்சாக இருந்தால் அன்னை மரியால் வாழ்வுக்குரிய ஒரு மருந்தாக மீட்பை நமக்கு இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்பதை பார்க்க. ஆகவே இப்படி நாம் ஒவ்வொன்றாக கவனித்து பார்த்தோமானால் அன்னை மரியால் புதிய ஏவாள் என்று அழைப்பதிலே தலை சிறந்த ஒரு தலைப்பாக இருப்பதை நாம் பார்க்கலாம். ஏனெனில் அந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தையை அவர் வாழ்வாக்கினார் என்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இங்கு கவனிக்கப்பட வேண்டியது என்னவெனில், எப்படி கடவுளுடைய திருவுளமே என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்று கடைசி வரை அன்னை மரியால் இயேசு கிறிஸ்துவை கருவறையில் தாங்குகின்ற முதல் கல்லறையில் அவரை அடக்கம் செய்கின்ற வரை, ஏன் அதற்கு பிறகும் இன்று வரை கடவுளுடைய திருவுளம் என்ற நிலையிலே அடிபணிந்து வாழ்ந்த ஒரு அன்னையாக இருந்திருக்கின்றால் நம்மையும் வாழ அழைக்கின்றாள். ஆகவே தான் காணா ஒரு திருமணத்தில் அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாள், அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாள். அது ஏதோ வேலைக்காரர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளையாக பார்க்காமல் எனக்கு அன்னை மரியால் கொடுத்த ஒரு கட்டளையாக பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படி நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டேன், கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்து சிந்தித்தேன், கடவுளுடைய வார்த்தையை நான் வாழ்வாக்கி இருக்கின்றேன், என்னை போல நீங்களும் கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்து சிந்தி வாசியுங்கள், உள்ளத்தில் வைத்து சிந்தியுங்கள், அதை வாழ்வாக்குங்கள். அப்பொழுது நான் எப்படி இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக மாறினேனோ அதுபோல நீங்களும் கிறிஸ்துவுக்கு சகோதரனாக சகோதரியாக மாற முடியும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அதனால்தான் அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புலகம் போற்றும் பூண்டி அன்னையின் அன்பு பக்தர்களே, அந்த அன்னை நம்பிக்கை கொண்ட அன்னையாக இருந்ததினால்தான்
ஆண்டவருக்கு அடிபணிந்த அன்னையாக இருந்தனால்தான் இன்று நாடி வருகின்ற அத்துணை பேருக்கும் அத்துணை வரங்களையும் பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றால் நோயினால் வருகின்றவர்களுக்கு சுகத்தை தருகின்றார். சோதனையில் வேதனையில் அவதிப்படுகின்றவர்களுக்கு விடுதலை பெற்றுத் தருகின்றார். எப்பொழுதும் நம்பிக்கையோடு அவர் நோக்கி நாம் ஜபிக்கின்ற பொழுது நமக்கு கரம் கொடுக்கின்ற அன்னையாக இருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அன்னையை நாடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இருக பற்றிக் கொள்வோம். தாயே நீதாம் தஞ்சம் என்று பற்றிக் கொள்வோம். அப்போது நாம் நமக்கு தேவையான அனைத்தையும் அன்னை மரியால் நமக்கு பருந்து பேசி பெற்றுக் கொடுப்பால். தொடர்ந்து திருப்பலை இதோ உமது அடிமை என்று அன்னை அர்ப்பணித்தது போல இந்த பீடத்தில் முன்பாக நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை அன்னையின் வழியாக ஆண்டவன் பாதத்தில் அர்ப்பணம் செய்வோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசிர்வதித்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டுமென்று, நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொள்ளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருட்சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொள்ளும். உலகின் ஒளியும் வலியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் வாழ்வில் முன்னேற்றம் கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும் உலகம் அமைதி பெறவும் நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொள்ளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர் விதவைகள் முதியோர் அனாதைகள் நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையும் தந்தருள வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொள்ளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க பெற வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொள்ளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் உள்ள அன்பு தந்தையும் பூண்டி அன்னையின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் தாயும் அரசியுமான அமலோற்பாண்டையன் பரிந்து பேசுதலால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள் யாவும் மறைந்தோட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்துவங்க, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டும் என்று மெய்மன்று ஆடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தா. என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தா. என்னையே தாண்டி கேட்கின்றாய்னா, என்னையே முழுவதும் தருகின்றே.
என்னையே தான் நீ கேட்கின்றாய்னா என்னையே முழுவதும் தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆனந்த திருப்பலியும் எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்ற பலியாக மறைஜபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவி அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பணி ஏற்றுக் கொள்வார். ஆண்டவரே, உம் மக்களின் இபலியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டும் புனிதான் இரண்டாம் ஜான் பாலின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இபலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கோருவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நிற் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மர நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரேவான தூதர் புனிதர் அனைவருடன் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படுகளின் கடவுளமாண்டவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவரும் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளால் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமையும் இரவு விருந்து இறந்திய பின் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளால் கிண்ணத்தையும் எடுத்து வான் நோக்கி உமக்கு நன்றி செலுத்தையும் தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறையும் பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரின் உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அண்டோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் எங்கள் குடும்பங்களில் மறைத்தோரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் உம்முடைய இறக்கம் எந்த ஆன்மாவிற்கு அதிகம் தேவையோ அவ்வான்மாக்களையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். இறைவாம் பேராலய வளர்ச்சிக்காக உதவி புரிகின்ற உபகாரிகள், பேராலய உறுப்பினர்கள், இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள் ஆகிய அனைவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக இத்திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உதவிய பெங்களூர் சாம்ராஜப்பேட்டையை சார்ந்த பிபி இறுதிய மேரி அவர்களுடைய உடல்நலத்திற்குமாகவும் அவர்கள் பெற்ற கொடைகளுக்கு நன்றியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கருத்துக்கள் நிறைவேற நீதாமி நிறைவாக அருள் புரியுமாறு மன்றாடுகிறோம். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தும் வரும் அருளை மெய் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக
எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்தருக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவரும் கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதுவும் இறைவனின் செம்மறி. இது உலகின் பாவங்களை போக்குகின்றவரும். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் என் ஆன்மா நலமடையும். தேடல் நீ தெய்வமே, நீயின்றி என் வாழ்வு நிதமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிதமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிதமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவா இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீயின்றி என் வாழ்வு நிதமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே.
ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும் பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும் இறைவார்த்தையில் நிறைவாகுவே வரை வாழ்விலே நிலையாகுவே வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிதமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிதமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா உமது திரு அவைக்காக இடையராது தம்மை கையிலைக்க புனித இரண்டாம் ஜான் பால் அவர்களை ஆர்வமுடன் பற்றியறிய செய்தீரே நாங்கள் உட்கொண்ட திரு உணவும் அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென் சென்று வாருங்கள் ஆண்டவர் உடன் இருக்கின்றார் இறைவனுக்கு நன்றி மாதா பூண்டி மாதா அவர் பூலோகம் போற்றும் மாதா அன்னை நம் மண்ணை அவர் புதுமைகள் பொழிகின்ற அன்னை மாதா பூண்டி மாதா அவர் பூலோகம் போற்றும் மாதா அன்னைலம் அன்னை அவர் புதுமைகள் பொழிகின்ற அன்னை பூண்டியில் நின்று வேண்டுதல் கேட்டு புது வாழ்வழித்திடும் மாதா பூண்டியில் நின்று வேண்டுதல் கேட்டு புது வாழ்வழித்திடும் மாதா இறைமகன் இயேசுவுடன் நம்மை என்றும் தேடி வருகின்ற மாதா இறைமகன் இயேசுவுடன் நம்மை என்றும் தேடி வருகின்ற மாதா மாதா பூண்டி மாதா அவர் பூலோகம் போற்றும் மாதா அன்னை நம் அன்னை அவர் புதுமைகள் பொழிகின்ற அன்னை
நித்திய ஸ்துதிகுரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரம் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.